கிரேட் ஃபோர் கைனோகமேஷியானா என்ன? அந்த கைனோகமேஷியாலே வந்து லாஸ்ட் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிளாண்ட் ஃபேட் எல்லாம் இருக்கும், பட் ஆனால் அது வந்து ஸ்கின் சாக் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்கின் வந்து மார்பக தொய்வு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த தோலோட எலாஸ்டிசிட்டி போனதுனால மார்போட தொய்வு மார்பகம் தொய்வாக ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு ஒரு பொண்களுக்குரிய மார்பகம் மாதிரியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் டு கரெக்ட்னு சொல்லி இனிஷியலாக நாங்கள்லாம் வந்து தடுமாறுவோம். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு ஐடியல் சர்ஜரின்னு எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்கிறது, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் இன்செஷன் மாஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெருசாக கட் பண்ணி பிரஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தையல் போட்டுட்டு அந்த நிப்பிள் ஏரியாவிலாங்கிற அந்த பிளாக் கலர் பார்ட்டை மட்டும் தனியாக ஒட்ட வச்சிடுறது, எங்கே இருக்கணுமோ கரெக்டாக அங்கே ஒட்ட வச்சிடுறது. பட் அதுக்கு பண்ணால் என்ன பிரச்சனை? பெரிய தழும்புகள் தெரியும், அந்த நிப்பிள் ஏரியாவில் ஒட்ட வைக்கிறது சில டைம் ஒட்டாமல் போயிடும், சில டைம் கலர் போயிடும், இது மாதிரி பிரச்சனைகளும் அதில் வரும். ஸோ ஃபாரினர்ஸ்க்கு இந்த ஸ்கார் அவ்வளோவா தெரியாது, அதனால் அவங்களுக்கு அது ரொம்ப காமனாக பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் ப்ராப்ளம் என்ன? தழும்புகள் அசிங்கமாக தெரியும் நம்மளுடைய தோல் டைப்புக்கு. அதனால் வந்து இந்த டெக்னிக்கு வேறு என்ன அதர் ஆப்ஷன் சொல்லி நிறைய நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, ஒரு சேம் லைபோசக்ஷன் கிளாண்ட் எக்ஸிஷன் டெக்னிக் மாதிரியே பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டர் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிளாஸ்டர் பண்ணால் அது நல்லா இந்த ஸ்கின் செட்டில் ஆயிடுது. அந்த லூஸ் ஸ்கின் இஷ்யூ இருக்கிறது இல்லை. நம்ம நார்மலாக கைனோகமேஷியாவுக்கு பண்ணுற கிளாண்ட் எக்ஸிஷன் லைபோசக்ஷன் கிரேட் ஃபோருக்கு பண்ணால் நிறைய லூஸ் ஸ்கின் இஷ்யூ இருக்கும். பட் இந்த பிளாஸ்டிக் டெக்னிக் ப்ராப்பராக பண்ணோம்னா என்ன ஆகுது? லூஸ் ஸ்கின் வரதில்லை, நல்லா மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ இந்த கிரேட் ஃபோர் கைனோகமேஷியாவில் இருக்கவங்களும் பயப்படாதீங்க, இது ஈஸியாக கரெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். தழும்புகளே அவ்வளோவா தெரியாத மாதிரி நம்ம இந்த கைனோகமேஷியாவை கிரேட் ஃபோர் கைனோகமேஷியாவை கரெக்ட் பண்ண முடியும்.